விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நிறைய நண்பர்களுக்கு சுயதொழில் செய்யணும்னு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி நினைப்பவர்களுக்கு பணம் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும். ஆனால் 80,000 ரூபாய் இருந்தால் போதும், குறைந்த முதலீட்டில் ஒரு சிறிய அளவிலான முட்டை கடையை தொடர்ந்து நாம் மாதம் 15,000 ரூபாய் வரை எப்படி சம்பாதிக்கலாம் என்பதை பற்றி மிக எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்குகிறார் ஃபார்ம் ஃப்ரெஷ் மீட் உரிமையாளர் திரு கார்த்திக் அவர்கள். அது மட்டுமல்லாமல் முட்டைகளை நாம் எப்படி மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு விற்கலாம் என்பதை வந்து உணர்த்துவதற்கான ஒரு சிறிய சமையல் நிகழ்ச்சியும் வீடியோ கடைசியில் இணைச்சிருக்கிறோம். வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. சுயதொழில் செய்யணும்னு விரும்புற ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். முட்டைக்கடை வந்து ஏன் அவசியம், ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் ஒரு பண்ணையில? ஆமாம், நீங்கள் நான் என்னோட இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடி விற்பனை தான் எல்லாமே சொல்லிட்டு இருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஓஎம்ஆர் பெருங்குடியில் இருக்கிற கடை. அது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x4 சைஸ் கணக்கு. இது 5x4 நீள அகலம். ஆமாம், நீள அகலம் அவ்வளோதான் சைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் நானே பாதி இடத்த டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுன்னு வாங்க. கட்டு இந்த சென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுனா 100 ட்ரே முட்டை, ஒரு ட்ரேக்கு 30 முட்டை இருக்கும். உங்களுக்கு மொத்தம் 200 ட்ரே வரைக்கும்னா ரெண்டு கட்டு வரைக்கும் நீங்கள் இந்த கடையில் பண்ணாலே ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பண்ணையில் காடை முட்டை அங்கேருந்து வந்தது, நாட்டுக்கோழி முட்டை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். இந்த ஒரு முட்டை மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். இது ஏன் முட்டை கடைன்னு யோசிச்சதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை எல்லாருமே வந்து ஒரு டெய்லியுமே டீ காஃபி மாதிரி ஆகி போடுச்சு. ஆமாம், டெய்லியும் உபயோகப்படுத்துகிறாங்க. கட்டாயமாக கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் ஏதோ ஒரு ஃப்ளேவரில் முட்டை சாப்பிட்ணும் போல் அவங்களுக்கு இருக்குது. இந்த முட்டைக்கடையை நம்ம எப்படி வந்து நிறைய பேர் வந்து முட்டை இதெல்லாம் லாபம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னோடய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கடையில் லாபம் இருக்குது, எப்படி பண்ணலாம், ஃபார்ம் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கடையும் வைக்கலாம், எப்படி முட்டைக்கடை வைக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் இப்போ இனி நான் சொல்ல போகிறேன். நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்க, என்கிட்ட இடம் இல்லை ஃபார்ம் வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த ஃபீல்டு ரிலேட்டட் தான் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபார்ம் வைக்கிறதுக்கு சின்னதாங்கன்னா ஒரு முட்டைக்கடையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்னதாக இப்போ இந்த கடையோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5x4 சைஸ் தான். இப்போ பாருங்கள் கையை ஸ்ட்ரெச் பண்ண உடக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இந்த கடை. ஆனால் இந்த கடையோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லாவே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து 3 கட்டு வரைக்கும் எடுத்தேன். 3 கட்டுன்றது 300 முட்டை 300 முட்டை 30ன்றது நீங்கள் கணக்கு பண்ணிங்க எவ்வளோ வரும்ன்ட்டு. ஆமாம், எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது இந்த ட்ரே இருக்குன்னா இந்த ட்ரேயில் வந்து உங்களுக்கு 30 முட்டை இருக்குது. 30 முட்டை இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வாங்க வேண்டியது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு ஒரு ஆப் இருக்குது, நான் ஆப்பையும் சொல்கிறேன். ஃபார்ம் முட்டை ரேட்டு வந்து நீங்கள் ஆப்பில் பார்த்துக்கலாம். அந்த ரேட்டில் வந்து டெய்லி மார்க்கெட் ரேட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க முட்டையோட விலையை அந்த ஆப்பில் பார்த்து இந்தியா ஃபுல்லாகவே ஒரே ரேட்டு தான். அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த ஆப்பில் நீங்கள் அந்த ரேட்டை பார்த்துக்கலாம். அந்த ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்கிட்ட என்னோடய ஆப்பில் தமிழ்நாடுன்னு போனீங்கன்னா நாமக்கல் ரேட் சென்னை ரேட் இருக்கும். நீங்கள் சென்னை ரேட்டு 3 ரூபா 75 காசு 3 ரூபா 75 காசுன்றது முட்டை கொள்முதல் விலையாது. இது வந்து முட்டை மார்க்கெட் ரேட் 3 ரூபா 75 காசுன்றது இன்னைக்கு டே. நீங்கள் 16 ரேட்டு முட்டை ரேட்டு 3 ரூபா 75 காசு. இந்த 3 ரூபா 75 காசு தான் நீ மார்க்கெட் ரேட்டு. இந்த ரேட்டுக்கு நீங்கள் விற்றீங்கனாலே போதும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 30 முட்டை இருக்குது. நான் வந்து ஒரு டீலர்கிட்டேருந்து இப்போ வெளியிலேருந்து தான் நான் ஒரு டீலர்கிட்டேருந்து முட்டை வாங்குகிறோம். முட்டை வாங்குறோன்றப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 முட்டை கொடுத்து இப்போ வாங்குறேன்னா அது ரேட் என்னென்னு டிசைட் பண்ணோன்னா அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா 3 ரூபா 75 காசு. அதுலேருந்து நீங்கள் அவங்ககிட்ட எவ்வளோ கம்மியாக வாங்க முடியும் நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 காசு கம்மியாக வாங்குறீங்க, 25 காசு கம்மி வாங்குறீங்க, 30 காசு கம்மியாக வாங்குறீங்க, அது உங்களோட திறமை. உங்கள் பக்கத்தில் இருக்கிற டீலர் கூப்பிட்டு எங்கள் அதுலேருந்து ஒரு 30 காசு 20 காசு தள்ளி கொடுங்கன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். எப்படி பண்ணுறேன்ட்டு ஒரு ட்ரே முட்டை இருக்குது இந்த 30 முட்டை இருக்குது. இந்த 30 முட்டையும் நீங்கள் என்னென்னு பண்ணலாம், நான் வாங்குறதுக்கு நீங்கள் மார்க்கெட் ரேட் 3 ரூபா 75 காசு, 3 ரூபா 75 காசுலேருந்து ஒரு 25 காசு தள்ளி வாங்குங்க. 25 காசு தள்ளி வாங்குறீங்க. அப்போ இதோட காஸ்டிங் ரேட்டு வந்து 3000 ரூபாய்க்கு உங்களுக்கு வருது. ஆமாம், முட்டை உங்களுக்கு வர ரேட்டு 3000 ரூபாய். 25 காசு ஒரு முட்டைக்கு நின்னா கூட, ஆமாம், ஒரு ட்ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 காசு x 30 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7000 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7000 ரூபா அப்படின்ற ஒரு ட்ரேக்கு ப்ராஃபிட்னா 100 ட்ரேக்கு என்ன ஆச்சு? 750 ரூபா. சராசரியாக என்ன சொல்ல வரேன்னா இந்த சைஸ் கடையை எடுத்துங்க. இப்போது இந்த கடை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5x4 சைஸ் இருக்குது. மேபி
இதுக்கு வாடகை அட்வான்ஸ் வந்து ஒரு 20,000 ரூபாய் இல்லை படிக்கிறதுக்கு இல்லை எங்கன்னா கடை கிடைக்குதான்னு பாருங்கள். இல்லைனா எங்கேயாச்சும் ஒரு கார்னரில் சின்ன கடை, நம்மளுக்கு சின்ன கடை இருந்தால் போது ரொம்ப பெருசே வேணாம், ஒரு அட்வான்ஸ் வந்து ஒரு 20,000 ரூபாய், 15,000 ரூபாய், 25,000 ரூபாய், 30,000 ரூபாய்க்கு மேலே போகாதீங்க, அது போதும். வாடகை வந்து ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு மேலே போகாதீங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயோ ஒரு ரத்த வேலை செய்கிறீங்க, ஏதோ ஒரு ரத்த வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கைண்ட் ஆஃப் எங்கேயோ ஒரு வருமானம் வரணும்னா, முட்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டிஃபன் பாக்ஸில் பாப்பாக்கோ இல்லை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கோ ஏதோ ஒன்று தேவைப்படுது. அந்த முட்டையை அவங்க சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. மேபி இப்போ 7 டேஸ் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 to 5 டேஸ் டச் ஆகிடுச்சு. அது வந்து தேர்ஸ்டே சில பேர் சாப்பிடும், ஃப்ரைடே ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் சாப்பிட மாட்டாங்க. பட் அவர் சில ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டெய்லி வந்து ஒரு எக் கொடுக்கணுன்ற மாரி பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த எக் கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ட்ரே ஒரு கடையில் இறங்கி நீங்கள் வேப்பர் பண்ணால் 750 ரூபா கிடைக்கும். அந்த 100 ட்ரே 750 ரூபா கிடைக்குன்னா கடை வாடகை உங்களுக்கு 5,000 ரூபான்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை 6,000 ரூபான்னு வச்சுங்க, 6,000 ரூபான்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபா கடை வாடகை போயிடும். ஓகேவா, கண்டிப்பாக 200 ரூபா போயிடுச்சு, 750 ரூபா 200 ரூபா போயிடுச்சு. எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? 500 ரூபா இருக்குது, 550 ரூபா இருக்குது, 550 ரூபா இருக்குது. அந்த 550 ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடை வாடகை போயிடுச்சு, ஒரு 50 ரூபா வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் வச்சுங்க, மீதி உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 500 ரூபான்றது 15,000 ரூபா ஒன்றுமே பண்ணாத ஒரு பெரிய லெவலில் டென்ஷன் இல்லாமல், அது இல்லாமல் இது ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பீரியட் வந்து 6 to 7 டேஸ் வரும். ஆமாம், முட்டை உங்கள் வீட்டில் போச்சு இதை எடுத்து வைக்கணும் அப்படிலாம் எந்த கஷ்டமாக இருக்காது. உடஞ்சிருச்சு அது கணக்காக நீங்கள் ஈஸியாக கணக்கையும் எடுத்து மானிட்டர் பண்ண முடியும். இனிமேல் சின்னதாக ஒரு கேமரா செட்டப்பையும் போட்டு விட்ருங்க, போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வெரைட்டிஸ் வைங்க முட்டை, இப்போ காடை முட்டை இருக்குது, நாட்டுக்கோழி முட்டை இருக்குது. காடை முட்டை ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய பழைய முடியுது, அதெல்லாம் இங்கே தான் வருது, இங்கேருந்து நிறைய ஹோல்சேல் டிஸ்பேச் ஆகுது. இது 12 ரூபான்ற இது 12 முட்டை பவுச்சில் வந்து நாங்கள் இங்கே வந்து 40 ரூபீஸ் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை இருக்குது, இந்த நாட்டுக்கோழி முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முட்டை 12 ரூபான்னு போட்டு ஒரு 6 முட்டை பவுச்சில் போட்டு கொடுத்துக்குறோம் நாங்கள். இந்தமாரி எல்லாமே அடிஷ்னல் ஐட்டம் வச்சிங்கன்னா இங்கே இப்போ இதில் வந்து நான் சொன்னது ஒரு 750 ப்ராஃபிட்டு, இதில் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபீஸ் ப்ராஃபிட், இதில் ஒரு 100 ரூபீஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 950 ப்ராஃபிட்டு, 950 ப்ராஃபிட் பர் டே ஈஸியாக பண்ணலாம். என்னடா 100 ட்ரே எப்படிதான் விற்கிதுன்னு யோசிக்க, அது 100 ட்ரே ஈஸியாக விற்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கடையில் 40 ட்ரே வந்து விற்கிடும், 40 ட்ரே மட்டும் விற்றா போதும். கடையில் ரீட்டெயிலில் 10 முட்டை 5 முட்டைன்னு ஈஸியாக போயிடும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் கடை ஓப்பன் பண்ணுற செட்டப் எப்படின்னா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஜோன் எங்கன்னா பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள். ஸ்கூல் ஜோன் பக்கத்தில் இருக்குன்னா அந்த கடை வச்சிங்கன்னா 100% வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் காலையில் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 7 o'clock ஓப்பன் பண்ணி ஒரு 2 o'clock மூடிட்டு கூட 3:33 வந்துருங்கன்னா கிட்ஸு ப்ளேஸ் எல்கேஜி யூகேஜியும் ப்ரீ ஸ்கூல் கிட்ஸும் அந்த டைமில் வருவாங்க. அதனால் அந்த பேரண்ட்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்காங்க, ஸ்கூல் பக்கத்தில் இருக்காங்க, அவங்க வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க. ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் பஜாரில் நீங்கள் போனீங்கன்னா அந்தமாரி இடம் கிடைக்குதான், இப்போ சின்ன இடம் படிக்கட்டு கீழே கிடச்சா கூட போதும், பெருசாக நீங்கள் வந்து இதுக்குன்னு ஒரு பெரிய எஃபெக்ட்லாம் போட வேண்டியதே கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 950 ரூபா கையில் இருக்குன்னா இந்த 950 ரூபா வாடகை போய் உங்களுக்கும் போய் மினிமம் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முட்டையில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக. இதில் வந்து வெரைட்டியும் வைக்கணும், அந்த முட்டை கடையில்னாக்கா எல்லா அனைத்து வகை முட்டைகளும் வைக்கணும். ஆமாம், கட்டாயமாக இருக்கும், நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துக்கினே இருக்கணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படியே இருக்குது, டம்ப் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியெல்லாம் விடக்கூடாது. ஏதாவது அந்த பிஸ்னஸ் நீங்கள் அடிஷன் ஆட் பண்ணினே இருக்கணும், ஆட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து கஸ்டமரோட டச் இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெரைட்டிஸ் இருக்குன்னா அவங்க கண்ண முடியும்னு யோசிக்க மாட்டாங்க. ஓ, இங்கே மேபி ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணி கிடைக்காத ப்ராடக்ட் கூட இங்கே கிடைக்கணும் தேடி வந்து வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக இதில் பாசிட்டிவாக சொல்லிட்டீங்க, இதில் நெகட்டிவ்னு ஏதாவது இருக்கா அந்த முட்டை கடையில்? நெகட்டிவ் ஃபீட்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை டேமேஜ் ஆகாத நிறைய பார்த்துக்கணும். நீங்கள் டேமேஜ் இந்த சென்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பெரும் பிரச்சனை எலி தான், எலி எதுவும் கடிச்சு வச்சிடக்கூடாது ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இந்த ஹேண்டில் பண்ணுற லேபர் வந்து காஸ்ட்லியான லேபராக இருக்கக்கூடாது. இடம் வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கிற இடம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு 6,000 ரூபாய் பட்ஜெட், 30,000 ரூபீஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னால், அதை தாண்டி பெருசாக எதுவுமே போகக்கூடாது. மினிமம் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கணும், என்னோடய வாடகை 6,000 ரூபாய் இருக்குன்னா ஒரு 25,000 ரூபாய் அந்த 30,000 ரூபாய் அதுக்குள்ளே தான் நீங்கள் செட் பண்ணணும். அதேமாரி நீங்கள் பெருசாக எதாவது யோசிச்சிங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் வாடகைலாம் கொடுத்து போனீங்கன்னா முட்டை கடைக்கு 100% செட் ஆகாது. அது வந்து அஃபோர்டபுளும் பண்ண முடியாது. ஒரு 100 ட்ரேல என்னால் கெப்பாசிட்டி இல்லை, எங்கள் அப்பா ஏஜ்டாக இருக்கார் இல்லை, பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா 100 ட்ரேன்றது ஈஸியாக வைக்க முடியும். உங்களுக்கு பேர்டன் கொடுக்க மாட்டார். நீங்கள் வேலைக்கு போனாலும் டேடு வந்து இங்கே உட்காடுறாருன்னா கூட உங்களால் ஈஸியாக வந்து இதை பண்ண முடியும். அவரால் முடிஞ்சது 100 ட்ரே ஈஸியாக பண்ணிடலாம். பக்கத்தில் ஒரு 3 மல்லிகைக்கடை இருக்கும், 10 ட்ரே வச்சு காசு வாங்கி வந்துடுவார். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நெக்ரேட்டுக்கே நீங்கள் முட்டையை கொடுக்கல, நெக்ரேட்னா நீங்கள் மார்க்கெட் ரேட்டுக்கு கொடுங்க. 25 காசு கிடச்சிச்சு, நீங்கள் பர்ச்சேஸ் ஹோல்சேலர்கிட்ட வாங்குறப்ப 25 காசு கம்மியாக வாங்கிக்கிங்க, 30 காசு 40 காசு அது உங்களோட தரம். அது நீங்கள் ஃபண்டு வச்சு அப்பயே கையில் மேலே கேஷ் தரேன், முட்டை எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க, ரேட் பண்ணி கொடுங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் எங்கே வேணால் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு வெண்டார் உங்களை நல்லா சுற்றி இருக்கணும் எப்பவுமே, அவங்க பலம் கட்டாயமாக நல்லா முக்கியம். நல்ல வெண்டார் எங்கன்னா செட் பண்ணிங்க, பண்ணிட்டீங்கன்னா உண்மையான விஷயம் நல்லா பண்ணலாம். இந்த பாக்ஸோட லேபிள், இந்த பாக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா,
இந்த பாக்ஸோட காஸ்ட் எப்படி, இது முட்டை விற்பனைக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்து நமக்கு லாபமாக இருக்குமா, இல்லை இந்த இதனுடைய விலையால் நமக்கு எதாவது பாதிப்படையுமா? இல்லை, இது இதால எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ பிராண்ட் நேம் எனக்கு கிரியேட் பண்ணி ஆகணும், அதையும் நாங்கள் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது விஷயம், எங்கேருந்து வருதுன்னு தெரியும் எல்லாருமே. ஆல்மோஸ்ட் இந்த கடை எல்லாருமே தெரியும், ஃபார்ம் வச்சு தான் நாங்கள் பண்ணுறோன்றது. ஆல்மோஸ்ட் எல்லாம் வாங்கிப்பாங்க. இப்போ பிராண்ட் லேபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு தான் பெரிய அட்வான்டேஜ். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு சிறிய கடையாக வச்சாலும் அதோடைய பிராண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. அப்படிதான் சொல்லுவேன் நான். என்ன சொன்ன பிஸ்னஸ்ன்னு வந்துட்டாலே நீங்கள் ப்ரொசீஜரை கொண்டு வந்துமா வாங்கிக்கிங்கன்றேன். ஃபஸ்ட்டு இன்னும் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம முட்டை இருக்கலாம். சின்னதாக நீங்கள் ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டே வச்சிங்க. பட் பர்சனல் அக்கௌண்ட் வச்சாலும் உங்கள் ஒய்ஃப் மேலேயோ இல்லை உங்கள் அம்மா மேலேயோ அப்படியே ஒரு இதுலேயோ ஒரு நேம் ஒன்று செட் பண்ணி அவங்க மேலே அக்கௌண்ட் வைங்க, உங்கள் மேலே அக்கௌண்ட் வைங்க. இந்தமாரி விஷயத்த எல்லாமே நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக பண்ணுறது கரெக்டான விஷயம். இப்போ இந்த வங்கி கணக்கு நீங்கள் சொன்னோடனே ஒரு ஞாபகம் வச்சு, இதில் பண மேலாண்மை எப்படி பண்ணுறது? இந்த முட்டை மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 இருந்தால் போதும். 70 to 80,000 போதுமானது. ஒரு 100 ட்ரேக்கு வந்து நாங்கள் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம். ஆக்சுவலாக இது ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா ஒதுக்குறமாக உப்பம், நாங்கள் இது வந்து சும்மா தான் வச்சுருந்தோம். அப்புறம் தான் நான் இந்த கிரானைட் போட்டு ரெண்டு பேரும் ஷட்டர் போட்டு ஓப்பன் பண்ணேன். இதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து 4-5 கட்டு போயிடும் இது இந்த இடத்துல ஸ்பேஸில். எனக்கு வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா நைட் ஒரு 9:30 வரைக்கும் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா நல்ல ஜோன் இது, எப்பயுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். நீங்கள் என்னென்னா நீங்கள் தேடுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லொக்கேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கடையை பொறுத்த வரைக்கும் முட்டை கடை அப்படின்னீங்கன்னா எல்லோரும் வந்து இப்போ ஃபுட்டு வந்து டெய்லியுமே வந்து முட்டை எடுக்கிறதுனால நல்ல லொக்கேஷன். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. சின்னது எவ்வளோ சின்னது வந்து அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ பாருங்க, என் கையை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, அதான் உண்மை. மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. நானும் ஏற்கனவே 6 அடி அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக இல்லை. இப்போ என்ன எதனால் இந்தமாதிரி வீடியோஸ் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா, இப்போ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி என்ன கேட்குறேன், என்கிட்ட லேண்ட் இல்லை, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும். நானாக சொல்லணும்னா ஃபார்ம் வைக்க திரும்ப இந்தமாரி செட்டப் எங்கன்னா செட் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு முட்டை கடை, முட்டை கடை இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் எங்கேயுமே கை விடாது. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் வைக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான மார்க்கெட்டை நீங்கள் உருவாக்க சொல்கிறீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் டோட்டலி பிஸ்னஸ் இல்லை, மார்க்கெட் இல்லாத எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் நீங்களும் ஒரு விதமான ஒரு தொழிலை சார்ந்தவர் தான். அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயமாக அதை பற்றி தெரியணும். மார்க்கெட்டு எவ்வளோ டஃப்னு உங்களுக்கே தெரியும். இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுலாம் நிறைய டைம் கொடுத்துருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு 10 பேர் சொன்னேன்னா 10 பேர் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் என்ன ஸ்ட்ரக்சருன்னு தெரியல. சரி, ஆரம்பிக்கிட்ட தப்பு கிடையாது, எல்லாமே எங்கேயோ எங்கேயோ தான் பண்ண போகிறாங்க. உண்மையான விஷயம் தான், ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ பண்ண போகிறாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு அவங்க இருந்து இந்த ஐடியா எழுந்திருக்கலாம், மேபி பின்னாடி கால் எடுத்து வச்சிருக்கலாம். நானும் சொல்கிறேன், இந்தமாரி செட்டப்பில் இனிமேல் பெரிய டேமேஜ்லாம் உண்டாகாது. ஏன்னா நம்ம போட போகிறது ஒரு 80,000 தான், பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு டம்ப் ஆகி கடை. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த 80,000 இருந்தால் பண்ணிங்கன்னா கடனே வாங்காது, கடன் வாங்கி பண்ணிடலாம் அப்படின்லாம் அது நடக்கவே நடக்காது. அது ஏதோ சம்திங் அது பூதம் வாயில் போன கதை தான். அதெல்லாம் என்ன வேண்டாம். உங்கள் கையில் என்ன ஃபண்ட் இருக்கா, இந்த சைஸ் கடையா, ஒரு 4,000, 5,000, 6,000 போவாதீங்க. இல்லை, நான் கொஞ்சம் எனக்கு நல்ல பொட்டன்ஷியல் மார்க்கெட் தெரியும்னா ஒரு 8,000 ரூபாய்க்கு போங்க. அது அது மேலே முட்டை கடை பெரிய லெவலில் 5,000, 20,000 போனால் அது நடக்காத ஒரு காரியம். கண்டிப்பாக இப்போது முட்டை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா பீரியடில் இருந்தால் தான் நாங்கள் வந்து இங்கே இந்த கவுண்டர் வெளியில் போடலை, இல்லைன்னா கவுண்டர் போட்டிருப்போம். நீங்கள் ஏற்கனவே என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காடை முட்டை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு ஒரு மிஷின் காமிச்சோம். அது அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஆடுன்ற மாதிரி இப்போ நான் எக்குக்கு வந்து ஒரு எக் ரோல் மிஷின் ஒன்று வச்சுருக்கோம். இந்த மிஷினை பற்றி நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். நான் எக் ரோல் மிஷினோட பாக்ஸே இதுதான். இந்த பாக்ஸை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மிஷினை வாஷ் பண்ணுறது, நல்லா வாஷ் பண்ணுறது.
இதுதான் அந்த எக் ரோல் மிஷின். லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து காடை மிஷின், அது காடை குழி பண்ணி அரைமையிறதுக்கு ஒரு கான்செப்ட் காமிச்சோம். இது வந்து எக் ரோல் மிஷின். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின்ஸ்லாம் இப்போ எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முட்டை கடை மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஈவினிங்கில் ஏதாவது ஸ்டஃப் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னா பண்ணலாம். இப்போ எல்லாமே இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுனால என்கிட்ட இதெல்லாம் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு ஒரு பர்ச்சேஸ் பண்ணது இது, நம்ம அங்கங்கே எங்கள் அவுட்லெட்லேயே அங்கங்கே பண்ணலாம்னு பார்த்தோம். பட் இது நம்மளுக்கு தெரிஞ்சது மற்றவங்களும் சொல்லணுன்ற ரீசன் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 எக் ரோல் பண்ண முடியும். இதில் பண்ண முடியும். ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வேறு எதுவும் பேசுகிறோம். ஆன் ஆஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸ் பண்ணிவிட்டு ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி இந்த மிஷின் பற்றி பெரிய இதெல்லாம் கிடையாது. ஈஸி டு ஈஸி வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மிஷினோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 14,000 நாங்கள் பண்ணி கொடுக்குற ரேட்டு. இது 14,000 இதை இந்த எக் ரோல் வந்து நீங்கள் வந்து 50 to 60 வரைக்கும் பண்ணலாம். அதில் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் ரோலு, சிக்கன் மாரி வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டு விஷயம் ரோலாகவே அப்படியே கொடுக்கலாம். அது குல்ஃபி மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துன்னு வராது. சிக்கன் ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து கேப்சிகம் ஆனியன்ஸ் அந்த மாதிரி போட்டு பண்ணலாம், இல்லை எக் மட்டும் ப்ளைனாக பண்ணி கொடுக்கலாம். அது ரேட் டிஃப்ரென்ஷியேட் நீங்கள் பண்ணிங்க, உங்கள் காஸ்டிங் அப்படின்றத நீங்கள் பண்ணிங்க. இதில் ஒரு 4-5 வெரைட்டி உங்களுக்கு பண்ணலாம். நான் இப்போ 2 வெரைட்டி உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன்.
பார்த்துருப்பீங்க, இது எல்லோ கலர்ஃபுல்லாக ஒரு கைண்ட் ஆஃப் குல்ஃபி மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்கள் உங்களோட முட்டை கடைக்கு வெளியில் பண்ணுறது, இல்லைனா நீங்கள் இது சூப்பர் மார்க்கெட் வெளியில், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஸ்பேஸில் வந்து உங்களால் இது பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா, கன்வெர்ட் பண்ணுங்கள். ஒரு ஒரு அந்த 12 ஒரு இந்த ரோல் மேக் பண்ணுறதுக்கு 2 முட்டை தேவைப்படுது, அவ்வளோதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண போகிற ஃப்ளேவர் பற்றி தான் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதாவது ஃப்ளேவர்ஸ் இந்த கேப்சிகம் மாரி ஆனியன் அந்த மாதிரி போட்டு 50-65 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இருக்கிற இடத்த பொறுத்த இருக்குது. பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30-40 ருபீஸ் இல்லை 30 ருபீஸ் மேலே தான் கட்டாயம் பண்ணிக்கணும்.